ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். ஒன்ஸ் அகைன் இட்ஸ் ஐ தமிழன். நம்ம எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் வாங்கின புதுசில் இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டியோட இருந்திருப்போம். அதில் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களோட மானிட்டரோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் என்ன, அதில் 4K தெரியுமா இல்லை 8K தெரியுமா இப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்ககிட்ட ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மேக்ஸிமமாக எத்தனை மானிட்டர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலை பற்றி தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரு 4 மானிட்டர் செட்டப் ஃப்ரண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு அந்த மானிட்டர் எதுவுமே தெரியாது. பின்னாடி நான் ஒரு மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இப்போ வந்து 5 மானிட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து 27 inch தான். சரி, இப்போ இது 5 மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகே, பட் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணும்போது, அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் போது எனக்கு வந்து ஓகே, மேபி ஏன் இதை பற்றி ஒரு வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் அட் பீங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட கீழே ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஆர் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் மாடல்னு ஒன்று இருக்குல்ல, சிஸ்டம் மாடலில் B450 RS ப்ரோ வைஃபை, அதாவது என்னோட மதர் போர்டு என்னென்னா GigaByte B450 ப்ரோ வைஃபை, அதுக்கு சிஸ்டம் மேனுஃபேக்சரில் வந்து என்ன பிராண்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம தேட வேண்டிய நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த GigaByte இருக்குல்ல, GigaByte GigaByte B450 ப்ரோ வைஃபை, இது ஆக்சுவலாக அவங்க லிஸ்டே பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன். இது அடிக்கடி நான் ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான், நான் ஸ்பெக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அது ஆல்ரெடி இந்த லிங்க் வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னோட மதர் போர்ட் மாடல் இது தான் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியும். அதுக்கு ரீசன் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் தான், அதில் பார்த்தாலும் எனக்கு தெரியும். நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டாவது மதர் போர்டு, ரெண்டாவது B450 ப்ரோ வைஃபை, அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மதர் போர்டு நம்ம எடுத்தாச்சு. இந்த மதர் போர்டில் எத்தனை கிராஃபிக்ஸ் கார்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதில் 1, 2, 3 சொல்லிட்டு 3 ஃபுல் ஸ்லாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 4X ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 3 ஃபுல் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1070 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இப்போ வந்து இதுதான் இங்கேருந்து தான் மொத்தமாக டிவியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண வேண்டியன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார் த சேக் ஆஃப் சேக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நோட் பேட் எடுக்கிறோம். நோட் பேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக 3 ஸ்லாட் இருக்குது, அப்படி தான் 3 ஃபுல் ஸ்லாட் இருக்குது, 3 ஃபுல் ஸ்லாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 4X ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக 4 ஸ்லாட் இருக்குங்கிறத நான் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே போகிறோம். இங்கே போயிருந்தால் சும்மா ஜென்ரலாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன், 3070 நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் த ரெஃபரன்ஸ் 3070 RTX 3070 இந்த பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் கார்டோட போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னென்னா போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு இமேஜஸ் செக்ஷனுக்குள்ளே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு இமேஜ் கொடுத்து இந்த பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த RTX 3070 இருக்குல்ல, இதுவும் பிராண்டை பொறுத்து மாறும், பட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். இதில் எத்தனை போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்கலாம். ஸோ இதில் 3 டிஸ்பிளே போட்டிருக்கு, ஒரு HDMI போட்டிருக்கு, மொத்தமாக 4 போட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னா 5 போர்ட் இருந்தாலும் சரி, 6 போர்ட் இருந்தாலும் சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 போர்ட் இருக்குது, 1, 2, 3, 4, 5 5 போர்ட் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் 4 சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட இதே மாதிரி தான், என்கிட்ட என்ன இருக்குன்னா GigaByte-ல ஒரு இது இருக்குது, GigaByte 1070 OC விண்ட்ஃப்ளோ ஓசின்னு நினைக்கிறேன், விண்ட் ஃபோர்ஸ் ஓசி, சரி, விண்ட் ஃபோர்ஸ் ஓசின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அண்ட் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம், இதில் இதுதான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆக்சுவலாக என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு இது இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இந்த தியரிட்டிகில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் 5 ஸ்லாட் இருக்குது, பட் என்னால் ஒரே நேரத்தில் 4 தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குங்கிற வச்சுக்கோங்க. இந்த ஸ்லாட் ஒன்று இருக்கும், இந்த ஸ்லாட்டில் யூஸ் பண்ணால் வேறு ஏதாவது ஒரு ஸ்லாட் டிஸ்கனெக்ட் ஆகும், அந்த ஸ்லாட்டை யூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு டிஸ்கனெக்ட் ஆகும். 5 மேக்ஸிமம் ஒரே நேரத்தில் 4 தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டூல்ஸ் போட்டிருக்கலாம், பட் சோஃபார் எனக்கு வந்து வேலிடாக ஒரு வயபிளாக ஒன்றும் கிடச்சதில்லை அப்படிங்கிறத நான் கிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ வந்து டிப்பிக்கலி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் 4 மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் என்னோட இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா 3 ஃபுல் ஸ்லாட் இருந்துச்சு. ஃபுல் ஸ்லாட் அப்படிங்கிற பட்சத்தில் 3 கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 2 லேன் ஆக்குப்பை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கீழே அந்த 2 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த 2 வச்சு நம்ம கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் பண்ணலாம், 2 லேன் அந்த கிட்டத்தட்ட ஆக்குப்பை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து 1050 மாதிரி சின்னதாக ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஏதோ ஒரு இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, அது சிங்கிள் லைன் ஆக்குபை பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் இன் ரேர் கேசஸில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இப்போ டீசெண்டாக இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே 2 லைன் ஆக்குபை பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே 2 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 2 லைன் கிட்டத்தட்ட அது ஆக்குபை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ். சில பழைய கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வந்து 1 லைன் ஆக்குபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இதெல்லாம் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 3 லேனுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனா அடிக்கடி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது இடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் விண்டு அந்த ஏர் ஃப்ளோவில் கொஞ்சம் பிரச்சனை வரதான் போகுது, பட் நீங்கள் மல்டிபிள் மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ தான், நம்ம தியரிட்டிக்கலி வேல்யூ தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ 3 கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் விச் மீன்ஸ் 3×4=12 கிராஃபிக்ஸ் சாரி 12 மானிட்டர்ஸ் உங்களால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்லாட் இருக்குல்ல, இந்த குட்டி ஸ்லாட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரைசஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். அதாவது கிராஃபிக்ஸ்
கிராஃபிக்ஸ் கார்டு ரைசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பனண்ட் உண்டு. கிட்டத்தட்ட இந்த காம்பனண்ட் தான். இதை உங்களால் எங்கேருந்து ஆர்டர் பண்ண முடியும்? அமேசானில் இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ண முடியும். அதில் வந்து அந்த 4X ஸ்லாட் இருக்குது, குட்டியான ஸ்லாட் இருக்குது. குட்டியான ஸ்லாட்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்லாட் கொடுக்குற அளவுக்கு அதால் இது கொடுக்க முடியும். பவர் சப்ளை நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களால் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 4 ஸ்லாட்ஸ் அப்படின்னா மொத்தம் 16 உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ 16 வந்துட்டோம். அப்போ 16 தான் லிமிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, இங்கே ஒரு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் மதர் போர்டு இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் மதர் போர்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவுட்புட் போர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவுட்புட் போர்ட் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபுல் சைஸ் இமேஜ் ஓப்பன் பண்ணி, ஓகே ஃபை ஃபுல் சைஸ் இமேஜ் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு டிவிஐ அவுட் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எந்த அவுட் இருக்குது, இங்கே ஒரு HDMI அவுட்புட் இருக்குது. ஸோ ரெண்டு அவுட்புட் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் Ryzen 3700X வந்து என்ன கிடையாது, இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. விச் மீன்ஸ் நான் வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்காதுன்னா எனக்கு அவுட்புட் வரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸரில் இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் இன் ரேர் கேஸ் அட்லீஸ்ட் ஒன்னையாச்சும் யூஸ் பண்ண முடியும். உங்களை நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ட்டையுமே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது உங்களோட மதர் போர்டு போர்ட்டை பொறுத்து, சில மதர் போர்டில் ஒரு போர்ட் தான் இருக்கும், சில மதர் போர்டில் ரெண்டு போர்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, பை டிஃபால்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள அவுட்புட் மட்டும் தான் வரும், இதெல்லாம் டிசேபிள்டாக இருக்கும். நீங்கள் எங்கே போக வேண்டியது இருக்குன்னா உங்களோட பயோஸ்க்கு போய் அதில் நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். பயோஸ் ஆர் யூஎஃப்ஐக்கு உள்ளே போய் ரெண்டுலேயுமே அவுட்புட் வர மாதிரி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு, சப்போஸ் உங்ககிட்ட ரெண்டு இருக்கோ இல்லை 3 இருக்குதோ, அதை பொறுத்து உங்களால் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் என்னால் வந்து ரீசெண்டாக 16 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ரேர் கேஸில் நான் ப்ராசஸரையும் சேஞ்ச் பண்ணேன்னா என்னால் 18 வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஐ மீன் லைக் தியரிட்டிக்கலி வேல்யூ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் எத்தனை மானிட்டர்ஸ் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ என் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மை தமிழ் அண்ட் பை ஹவ் அன் டேக் கேர். பை.